அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, லாஸ்ட் டைம் நான் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா, இந்த இயருக்கான ஒரு பிளான். ஆக்சுவலி நான் இந்த கம்மிங் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து நான் வந்து இன்கம் டேக்ஸ் டிக்ளேர் பண்ணுறக்காக நான் மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வச்சுக்கலாம், பட் ரேட்டிங்கிறது மாறிட்டே இருக்கும். நான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ரேட்டிங் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல ஒரு வெப்சைட் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரேட்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க வந்து கிரிசில் சொல்லியிருந்தேன். அது போக புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ரிசர்ச், இவங்களும் அதே மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணக்கூடியது. நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெண்டுலேயும் எது காமனாக இருக்கும் அதில் எடுத்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இந்த இயருக்கான டேக்ஸ் சேவிங்க்கு நம்ம காமிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இதில் இது பேர் என்னென்னா, கிரிசிலில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஈக்விட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரெகுலர் அண்ட் டைரக்ட் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டைரக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பவுமே ரெகுலர் செலக்ட் பண்ணக்கூடாது, டைரெக்டாக செலக்ட் பண்ணணும். இது வந்து ரெகுலர் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி இவங்க மீடியேட்டர் மூலமாக தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டைரெக்ட் எப்போவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் பிடிப்பாங்க. ஸோ செலக்ட் இஎல்எஸ்எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே ஃபண்ட் ஹவுஸ் எல்லாம் எதுவும் செலக்ட் பண்ண வேணாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு இப்போ இன்கம் டேக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண, நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் இதுலேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், லார்ஜ் கேப் மிட் கேப். ஓகேங்களா, ஆனால் நம்ம இந்த டைம் பண்ண வேண்டியது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் தான் செலக்ட் பண்ணணும், இல்எஸ்எஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய ரேட்டிங்கும் அதே மாதிரி வேல்யூ பார்த்திங்கன்னா வேல்யூ ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய ரேட்டிங்கு, இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த இதுதான் சைட்டு. இந்த சைட்டோட லிங்க்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம டேக்ஸ் சேவிங்க்காக தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதில் பெஸ்ட் ஃபண்ட் எதுன்னு ரெண்டுலேயே கம்பேர் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட காயின் ஜீரோதாவோட டேஷ்போர்டு. ஓகேங்களா, நீங்கள் உங்களில் என்ன இது புரோக்கர் வச்சுருக்கீங்களோ, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு எது வச்சுருக்கீங்களோ அது மூலியோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இது எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கிரிசில் ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா கிரிசிலில் நம்ம வந்து மூணு ரேங்க் ஃபஸ்ட் இருக்கிறத எடுக்கணும், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ரேங்க் டூ ரேங்க் த்ரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரேட்டிங்கில் இருக்குன்னு அர்த்தம். அதோட ரிட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்தங்காட்டிக்கு வந்து நெக்ஸ்ட் இயரும் த்ரீ இயர்ஸ் கழிச்சும் இது வந்து அதே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதோட கம்மி கூட ஆகலாம். பட் இந்த மாதிரி பெஸ்ட் ரேட்டிங் எடுத்து பண்ணும்போது ரீசனபிளான உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ், நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இது, ஆனால் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மியூச்சுவல் ஃபண்ட் அவன் சொல்லியிருப்பானான்னு சொல்ல முடியாது, அது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த மூமெண்ட்டுக்கு இது பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டாக அவன் கன்சிடர் பண்ணுறான். ஸோ அதே மாதிரி வேல்யூ ரிசர்ச்சில் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டார் ரேட்டிங் வைஸாக சொல்லியிருப்பான், அதில் வந்து ரேங்க் ஒன் ரேங்க் டூன்னு சொல்லியிருப்பான். இதில் பார்த்திங்கன்னா ரேட்டிங் இங்கே இருக்குங்களா, ஃபண்டுடைய நேம், என்ன கம்பெனி அது அப்படி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நேமு, இது அனலைசிஸோட இது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இது மட்டும் நம்ம பார்த்துக்குவோம், ரேட்டிங் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ரேட்டிங்கில் வந்து ஃபைவ் ஸ்டார் இருக்கிறது இருக்கும். ஓகேங்களா, ஃபைவ் ஸ்டார். ஓகேங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரேட்டிங் மாறிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே மூணு ஃபைவ் ஸ்டார் இருக்குது, மீது எல்லாம் ஃபோர் ஸ்டார் இருக்குது. இந்த ஃபைவ் ஸ்டாரில் இருக்கக்கூடியதுங்க, நீங்கள் வந்து இதுலேயும் கிரிசில் ரெண்டு கம்பெனியோடதும் சேமாக இருக்குன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் அப்படி பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா கனரா ரெப்கோ இருக்குது. ஓகேங்களா, கனரா ரெப்கோ இங்கே இருக்கான்னு பாருங்கள், ரேங்க் ஒன்னில். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் கனரா ரெப்கோ ரேங்க் ஒன்னில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே கனரா ரெப்கோ வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் புரோக்கர் உங்களுடைய இதில் வந்து நீங்கள் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் க்ரோத் பிளான் இருக்குது. க்ரோத் பிளான்னா நம்ம வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதாவது பர்சன்டேஜ்லேருந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற பர்சன்டேஜ் தான் இது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஃபண்டோட டீட்டெயில்ஸ் அப்படியே டேரெக்டாக வந்துருச்சுங்களா. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து லம்சம் அண்ட் எஸ்ஐபி. லம்சம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இயர் எண்டில் நீங்கள் திடீர்னு பிளான் பண்ணுறீங்க, பட் இன்கம் டேக்ஸ்க்கு எதுவும் காமிக்கிறதுக்கு வழி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா லம்சம் செலக்ட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் இயர் முடிய போகிறது, ஃபெப்ரில் நீங்கள் போடணுன்னா நீங்கள் ஒரு பல்கான அமௌண்ட்டு இது இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் லம்சம் அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, உங்கள்கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது, பட் ஏதோ கணக்கு காமிக்கணுங்கிறதுக்காக பண்ணலாம். பட் எஸ்ஐபிங்கிறது ஒரு ரீசனபிளாக இருக்கும். என்ன ரீசன்னா, மார்க்கெட்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஆனால் பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் எஸ்ஐபி எப்பவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா
எஸ்ஐபியில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம எதில் பண்ண போகிறோம்னா மந்த்லி மந்த்லி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த மந்த் பே அவுட் வரும், அதாவது உங்களுக்கு ஒரு மந்த் சேலரி வரப்போகுதுங்கிறது இப்போ நான் ஃபஸ்ட்டு மந்த் எனக்கு ஃபஸ்ட்டு வீக்கே நான் செலக்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. நான் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் இல்லை 2000 ருபீஸ் பண்ணலான்ட்டு, ஏன்னா ரெண்டுலேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து 2000 பண்ணலான்ட்டு ஓகேங்களா. ஸ்டார்ட் பை டுடே ஓகேங்களா. நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சது மேபி நாளையிலேருந்து அவன் 2000 என்னோடய அக்கௌண்ட்லேருந்து, அதுவும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க, என்னோடய டிமேட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் தான் அமௌண்ட் பே பண்ணிக்கணும். இப்போ ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் கேட்குது ஓகேங்களா, 2000 வி ஆர் டூயிங் மந்த்லி எஸ்ஐபி ஃபார் 2000 இன் கனரா ரெப்கோ ஈக்விட்டி சேவிங் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க ஓகேங்களா. ஆர்டர் பிளேஸ்ட் ஓகேங்களா, ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு பட் உங்களுடைய ப்ரோ ஜீரோதா ப்ரோக்கர்லேருந்து எடுத்துக்குவாங்க. இந்த காயின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், காயினை பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோவில் நீங்கள் எந்த ப்ரோக்கரில் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ண முடியும். மறுபடியும் டேஷ்போர்டுக்கு போய்க்குவோம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஆட்டோ ஸ்டார்ட்அப்பில் இருக்குது. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணுறோம்னா கூட ஸ்டாப் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிட்டா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இது பண்ண தேவையில்லை. 1:30 தான் உங்களோட அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ மீன்ஸ் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் ஆட்டோ இன்றைக்கி, ஆனால் பட் இன்றைக்கி எடுக்க மாட்டாங்க. என்னோடய அக்கௌண்ட்டிங் பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேலன்ஸ்லேருந்து அவன் எடுத்துக்குவோம். ஸோ இதில் இப்போ ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி வந்து ரெண்டாவது ஃபண்டு நான் சூஸ் பண்ணணும், அது இந்த இயர் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, இது இருக்குங்களா ஓகேங்களா. இந்த ஃபண்டு இந்த ஃபண்டு காமனாக இருக்கா. ஸோ இந்த ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே கொண்டு போய் நீங்கள் காப்பி பண்ணிக்கிறது, சேம் மெத்தடில் காப்பி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபண்டோட லிஸ்ட் வரும், உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு இதில் வரும். டைரக்ட் பிளான்னு க்ரோத் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இங்கே எஸ்ஐபி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. எஸ்ஐசிபி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 போட்டுக்கலாம், ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் 2000 போட்டுக்கலாம், 2000 போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மந்த்லி செலக்ட் பண்ணிக்குவோம், உங்களோட விருப்பம் தான். குவார்ட்டர்லி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி அமௌண்ட் நீங்கள் போட போகிறீங்கிறத கொடுத்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அவங்க சொல்லியிருக்காங்க, சஜஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனல் ஓகேங்களா. இன்ஸ்டால்மெண்ட் மினிமம் 5000 to 10000 ஓகேங்களா. இது வந்து ஆப்ஷனில் எடுத்துருங்க ஓகேங்களா. 2000 ஓகேங்களா, 2000 எடுத்துக்குவாங்க ஓகேங்களா. இதில் வந்து ஓ நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இதுக்கும் என்ன பண்ணுறீங்கன்னா 2000 எடுத்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் 2000 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதுவும் செலக்ட் பண்ணணும். நான் லாஸ்ட்டில் இது சொன்னது தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் அதை கன்சல்ட் பண்ணுவோம்னா இன்ஸ்டால்மெண்ட் மினிமம் 5000 to multiple of 500. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் 2000 எடுக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போ கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா 2000, இப்போ வந்து 2000, 2000, 4000 ருபீஸ் மந்த்லி வந்து எடுத்துக்குவாங்க. பட் நீங்கள் அமௌண்ட் இல்லைன்னா அவங்க எடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அமௌண்ட்டு வந்து உங்களுடைய இதில் உங்களை ப்ரோக்கர் இதில் போட்டு வச்சுருங்க ஓகேங்களா. இப்போது இதுதான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவை சொல்லணும்னு நினச்சேன். எப்படின்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, பிளான் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரேட்டிங் கம்பெனியில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பிளான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 4000 ருபீஸ் வந்து எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ அந்த கான்செப்டில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி ஓகேங்களா. இப்போ அந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இந்த இதெல்லாம் பார்க்காதீங்க. எவ்வளோ இயர்ஸ் நான் இந்த 1 இயரில் 126% கொடுத்துருக்கு, நான் அதை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பார்க்கணும்னா, ஏன்னா ரெண்டு பேரும் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இதுலேயும் அதே இதை கான்டென்ட் டேக்ஸ் இது தான் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரெண்டு கம்பெனியுமே வந்து மூணு சேம் இதைத்தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மூணில் ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு ஒன்றில் வந்து உங்களோட ஃபண்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு சேவிங் ஆயிரும், அதே நேரத்தில் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை எடிட் பண்ணணும்னா கூட நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ கரண்ட்டாக பெண்டிங் ஆர்டர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ, இது நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் பட் கணக்கு காமிக்கல. ஸோ அதை கூட நான் டெலீட் பண்ணிவிட்டு மந்த்லி நான் ஆட் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் ஓகே. இப்போ 2000 போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் வயர் காயின் வெப் ஆப் இதெல்லாம் இதில் சொல்லியிருக்கேன் ஸ்டேட்டஸு. இன்வெஸ்ட் பார்த்திங்கன்னா ரேட் 2000 பிளேஸ்ட் ஆர்டர் 10. ஸோ எனக்கு மாதமான இருக்கும் பட் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு எடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மாதம் மாதம் நான் ரிமைண்டர் போட்டு வச்சுட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிக்குவேன். ரிமைண்டர் போடுறதுக்கும் தனியாக நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்குங்க, இப்படி ரிமைண்டர் போடுறது அது அதை பற்றி நம்ம ஏதாவது கமெண்ட்ஸில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை.